ஐந்தாம் வகுப்பு மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் எனது இனிய காலை வணக்கம். இன்று தமிழில் இயல் ஒன்றில் கவிதை பட்டிமன்றம் இந்த தலைப்பில் உள்ள இந்த உரைநடையை பார்க்க போகிறோம். இந்த கவிதை பட்டிமன்றத்தில் தலைப்பு பாருங்கள், அறிவா பண்பா பட்டிமன்றம். கவிதை பட்டிமன்றத்துக்கான அறிமுகம். பேசுதல் என்பது அடிப்படை திறன் எனில், பேச்சாற்றல் என்பது உயர்நிலை திறன். பேசுதலின் வளர்நிலையே பேச்சாற்றல். அத்தகைய பேச்சாற்றல் திறனை வளர்க்கும் பாடங்களுள் ஒன்று இக்கவிதை பட்டிமன்றம். அதாவது எல்லாருக்குமே வந்து பிறக்கும் போதே வந்து எல்லோரும் வந்து கண்டிப்பாக பேசுவோம். ஒரு சிலரால் மட்டும்தான் அந்த பேச்சு திறன் குறைபாடு வருமோ வந்து எல்லாருக்குமே வந்து பேசுதல் அப்படிங்கிறது அடிப்படை திறன். அதுலேயும் பார்த்திங்கன்னா இதை வந்து அடிப்படை திறன்னு சொல்கிறோம். அதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக வளர வளர நம்மளோட பேச்சுவோட உள்ள அதில் திறமை, அந்த பேச்சில் உள்ள சிறப்பு, இதை தான் வந்து உயர்நிலை திறன் அப்படின்னு சொல்கிறோம். பேசுதலின் வளர்நிலையே பேச்சாற்றல். இப்போ அப்படிப்பட்ட அந்த பேச்சாற்றல் திறனை வளர்க்கும் பாடங்களுள் ஒன்று தான் இந்த கவிதை பட்டிமன்றம். பலர் நிறைந்த அவையினிலே தாம் இயற்றிய கவிதையை வெளியிட்ட போது பாரதியாருக்கு 11 வயது தான். ஆதலால் கவிப்பாடும் திறமையை இளமையிலேயே வளர்த்து கொள்வது சாலச் சிறந்தது. இங்கு உரைநடை பாடமாக அமைந்துள்ள இப்பகுதி இலக்கியத்தின் ஒரு வடிவமான கவிதை நடையில் அமைந்துள்ளவை. புதுமையின் நுழைவாயில், கவிதைக்குரிய சொல்லாடல், உவமை சிறப்பு, மோனை, எதுகை போன்ற நயங்கள் மேலும் பாடப்பகுதியை சிறப்புடையதாக்குகின்றன. மாணவர்கள் குரல் ஏற்ற இறக்கத்தோடும் தங்குதடையின்றியும் வாய்விட்டு படிக்கும்போதுதான் இக்கவிதை பட்டிமன்ற பேச்சு ஆற்றல் வாய்ந்த பேச்சுக்கலையாக மிளிரும். அதற்கான வாய்ப்பை ஆசிரியர்கள் ஏற்படுத்தி தர வேண்டும். இடம் பள்ளி வளாகம், காலம் பிற்பகல் 3 மணி. இப்போ இந்த கவிதை பட்டிமன்றத்துக்கான உறுப்பினர்கள் யாரார்னு பார்க்கலாமா? நடுவராக சிறப்பு விருந்தினர் 5ஆம் வகுப்பு மாணவர்கள். யாரெல்லாம் பேசுகிறாங்க? இன்சுவை, அருளப்பன், மதியொலி, சலீமா. இப்போ இந்த பட்டிமன்றத்தோட தலைப்பு என்ன அப்படின்னா, அறிவா பண்பா. இப்போ முதல்ல நடுவர் வரார். நடுவர் வந்து பேச ஆரம்பிக்கிறார். எப்படி பேசுகிறாரு பாருங்க. செந்தமிழே நருந்தேனே, செகம்போற்றும் செம்மொழியே, முத்தமிழ் சொல்லெடுத்து நற்றமிழ் பட்டி மண்டபத்தின் நடுவராக நான் வந்துள்ளேன். வணக்கம். தித்திக்கும் தேன்தமிழில் எத்திக்கும் புகழ் பரப்பும் வித்தக கவிதையால் பெரிதும் தேவை அறிவா பண்பா என கவிதை வாசிக்க வருகின்றனர் பாராட்டுக்குரிய நால்வர். தனித்துவமிக்க இன்சுவை, சொல்லழகி சலீமா, அருமையான அருளப்பன், ஒப்பற்ற மதியொலி. முதல் கவிதை முத்தாய் பாட இனிதே அழைக்கின்றேன் இன் சுவையை. இப்போ நடுவர் வந்துட்டாரு. கண்டிப்பாக பட்டிமன்றம் அப்படின்னா அதுக்கு தீர்ப்பு சொல்ல யார் வேணும்? கண்டிப்பாக நடுவர் வேணும். இப்போ அந்த நடுவர் வந்து எப்படியே தமிழை வந்து எந்த அளவுக்கு அழகாக சொல்கிறார் பாருங்க. செந்தமிழே நருந்தேனே, செகம் போற்றும் செம்மொழியே அப்படின்லாம் முதல்ல என்ன பண்ணுறாரு, தமிழை வந்து புகழ்கிறாரு. அது ஒரு கவிதை மாதிரி சொல்லி அவர் தன்னை அறிமுகப்படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாரு, இந்த கவிதை பட்டிமன்றத்தில் யாரெல்லாம் பேச வர்றாங்க அப்படிங்கிறவங்கள ஊமை சிறப்போட எப்படி புதுமையாக அவங்களுக்கு வந்து அழகாக யார் யார் பேசுகிறாங்கிறத எடுத்து சொல்கிறாரு. இப்போ முதல்ல யார் பேச வர்றது? இன்சுவை. இப்போ இன்சுவை என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாமா? புவி காக்கும் தமிழ்தாய்க்கும், கவியரங்க தலைமைக்கும், ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் அறிவுதான் முன்னேற்றத்தின் ஆணிவேர் என்றே அடித்து கூற வந்துள்ளேன். அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாளே அறிவாளே, அறிவின் துணை கொண்டே 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசனும் வாழ்கின்றார் அறிவாளே. அறிவுமிகு மனிதனாக அகிலத்தில் உயர்ந்து நின்றால் அத்தனையும் நம் கையில் என்று கூறி விடை பெறுகின்றேன். இன்சுவை என்ன சொல்கிறாங்க, தமிழ்தாய். தமிழ்தாய் தான் புவினா என்ன, இந்த உலகம், இந்த உலகத்தையே காக்கக்கூடிய தமிழ் தாய்க்கும், இந்த கவியரங்கத்துக்கு தலைமை தாங்கும் அந்த நடுவருக்கும், அப்புறம் அங்கே வந்திருக்கக்கூடிய ஆன்றோருக்கும் சான்றோருக்கும் என்ன சொல்கிறா, வணக்கம் சொல்கிறா. என்ன சொல்லி, அறிவு தான் வந்து முன்னேற்றத்துக்கு ஆணிவேர் அப்படின்னு சொல்கிறாங்க. அக்னி தந்த அப்துல் கலாம் அசத்தியதும் அறிவாளே அறிவாளே. அறிவு அதாவது அப்துல் கலாம் பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஏபிஜே அப்துல் கலாமை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க.
அவர் நம்ம நாட்டுக்காக என்னெல்லாம் பண்ணார். இந்த ராக்கெட்டை பாருங்கள், அதை அவங்க கண்டுபிடிச்சி அந்த விண்வெளிக்கு அனுப்பி வச்சார் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த அப்துல் கலாம் வந்து சாதித்தது எதனால், அவரோட அறிவால் தான். அதனால தான் அறிவு தான் வந்து ரொம்ப முக்கியம் ஒரு மனிதருக்கு அப்படின்னு சொல்கிறா. அது மட்டும் இல்லை, 1000 கண்டுபிடிப்பால் தாமஸ் ஆல்வா எடிசன். இந்த நமக்கு இப்போ வந்து ஒரு கொஞ்ச நேரம் லைட்டு இல்லை, கரண்ட் இல்லை அப்படின்னாலே நம்ம எவ்வளோ அவஸ்தப்படுறோம். அப்போ அப்படிப்பட்ட அந்த மின்பல்பை கண்டுபிடிச்சவர் யார் அப்படின்னா தாமஸ் ஆல்வா எடிசன். அவரும் தன்னோட அறிவால் தான் வந்து இது மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள்லாம் வந்து கண்டுபிடிச்சார். அதனால் அறிவு தான் வந்து மனிதனுக்கு ரொம்ப முக்கியம், அதுதான் வந்து ஒரு மனுஷனை வந்து உயர்த்தி காமிக்கும் அப்படின்னு சொல்லி விடைபெறுகிறேன் அப்படின்னு சொல்லி இன்சுவை வந்து கிளம்புறாங்க. உடனே அடுத்து நடுவர் சொல்கிறார், இன்சுவையின் கவிதை அறிவாயுதம், அடுத்து ஒளிரும் கவிதையுடன் மதியொளி கவிப்பாட வருகின்றார். அடுத்த பேச்சாளரை வந்து அறிமுகப்படுத்துகிறாரு நடுவர். யார்? மதியொளி. இப்போ அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு பார்க்கலாம். அகிலமெல்லாம் தமிழே மணக்கும், பண்புதான் வெற்றிப்படி என்றே பறைசாற்ற வந்துள்ளேன். நற்பண்பு தூக்கிவிடும் நம்மை உயரத்திலே, நற்பண்பு புகுந்துவிட்டால் நாவினிலே இனிமை வரும். பண்பாலே சிறந்தவர் தாம் பலருண்டு நம்மிடையே, புத்தரோடு வள்ளுவரும் போதித்ததும் நற்பண்பே, நன்னறியால் நிலைத்து நிற்போம் உலகினிலே. இப்போ மதியொளி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அகிலமெல்லாம், அகிலம்னா இந்த உலகம் எல்லாமே தமிழ் மொழி தான் மணக்கும். அப்படிப்பட்ட தமிழ் வந்து தமிழில் வந்து அவங்க கவிதை மாதிரி சொல்கிறாங்க. பண்பு தான் வெற்றிப்படி, ஒரு மனிதனுக்கு வந்து அறிவுங்கிறது அடுத்தபடி, பண்பு தான் வந்து முக்கியமாக வேணும். அப்படிப்பட்ட பண்பை தான் வந்து நான் வந்து எடுத்துக்கூற வந்துள்ளேன், பறைசாற்ற அப்படின்னா எடுத்துக்கூற வந்துள்ளேன் அப்படின்னு சொல்கிறார். நற்பண்பு இருந்தால் தான் ஒரு மனுஷனை வந்து உயர்த்தி காமிக்கும். மற்றவங்க முன்னாடி வந்து நல்ல பழக்கங்கள் இருந்தால் தான் அவன் பேசுகிற பேச்சில் வந்து இனிமை வரும். அப்போ தான் வந்து என்ன பண்ணுவாங்க, பலர் நிற்கிற சபையில் கூட அவங்க வந்து ஒரு சிறந்தவங்களாக போற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்கிறா. புத்தர், வள்ளுவர் இவங்க கூட வந்து என்னத்தை போதித்தாங்க அப்படின்னா, நல்ல பண்பு தான் ரொம்ப முக்கிய மனுஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போதித்தாங்க. புத்தர் உங்களுக்கு தெரியும் இல்லையா அவர், அதேமாதிரி வள்ளுவர். வள்ளுவர் வந்து கேட்கவே வேண்டாம், திருக்குறளை எடுத்து படித்தாலே அவர் என்னெல்லாம் போதிச்சிருக்காருன்னு நமக்கே தெரியும். அப்போ அப்படிப்பட்ட அந்த புத்தர், வள்ளுவர் இவங்கெல்லாம் வந்து எது வந்து சிறந்ததுன்னு சொன்னாங்க, நல்ல பண்பு தான் ஒரு மனிதனுக்கு சிறந்தது, நன்னறியால் தான் ஒரு மனுஷன் வந்து இந்த உலகத்தில் நிலச்சி நிற்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி மதியொளி சொல்கிறாங்க. அடுத்து நடுவர் சொல்கிறாரு, மிளிர்கின்ற தமிழ் கவிதை மதியொளியின் அரும்கவிதை, அறிவாற்றல் பயன் பேச அருளப்பன் வருகின்றார், செறிவாற்றல் கவிதையொன்றை செப்பிடவே வருகின்றார். அதாவது நடுவர் சொல்கிறாரு, இப்போ மதியொளி பேசினதில் தமிழ் கவிதை வந்து எப்படி மிளிர்கிறது, அதாவது ஒளிர்கிறது. அப்புறம் இவங்க பேசி முடிச்சிட்டாங்க, அடுத்து திரும்பவும் அறிவாற்றலை பற்றி ஃபஸ்ட்டு யார் பேசுனா, இன்சுவை பேசுகிறாங்க. அடுத்தது மதியொளி பண்பை பற்றி பேசுனாங்க. இப்போ திரும்பவும் அறிவாற்றலை வந்து பேசுகிறதுக்கு யார் வரா, அருளப்பன் வருகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அருளப்பன் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். அறிவாற்றல் உள்ளவன்தான் ஆளுகின்றான் அண்டத்தை, வெறும் பண்பை வைத்து கொண்டு பெரும்பந்தல் போடலாமோ, கூறும் பண்பில் நம் வயிறும் நிறைந்திடுமோ, நல்லவன் இருந்தால் நாடென்ன முன்னேறுமோ, வல்லவன் வகுத்ததன்றோ வளமான இவ்வுலகு, தூண் போன்ற அறிவேதான் வான்முகத்தை தொட்டிடுமே. என்ன சொல்கிறாங்க அருளப்பன் அப்படின்னா, அறிவு மட்டும்தான் ரொம்ப முக்கியம், பண்பை வச்சு வெறும் பந்தல் கூட போட முடியாது, அறிவு இருந்தால் தான் எதையுமே ஆள முடியும், அந்த அண்டத்தையே உலகத்தையே ஆளணும்னா கூட அறிவாற்றல் இருந்தால் தான் என்ன பண்ண முடியும், ஆள முடியும். பண்பை வச்சு நம்ம சாப்பிட முடியுமா, நான் நல்லவன் எனக்கு ஒரு வேளை சோறு போடுங்கன்னு போய் யார்கிட்டையா நின்னோம்னா சோறு போடுவாங்களா? அப்போ அறிவோடு இருந்தால் தான் அவன் அந்த அறிவை வச்சு என்ன பண்ணுவான், வாழ முடியும். அவனுக்கு அறிவு இருக்கும்போது அவன் ஒரு வேலைக்கு போவான் பண்ணுவான், அதுக்கப்புறமா வந்து அவனுக்கு காசு பணம் வரும், தன்னோட குடும்பத்தை காப்பாற்றுவான். ஆனால் நல்லவனாக இருந்தால் மட்டும், எப்படிப்பட்ட நல்லவனாக இருந்தாலும் நாடு வந்து அவனை வந்து எப்படி ஏற்றுக்குமா, அறிவு இருந்தால் தானே அவனுக்கு வந்து எங்கேயும் முன்னுரிமை கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட
அறிவாற்றல் இருந்தால் தான் இந்த உலகம் வந்து ஆள முடியும். அறிவு தான் வந்து பெரிய தூண் மாதிரி. அப்படிப்பட்ட அறிவு தான் வந்து உயர்ந்த வான்முகத்தை தொற்றிடுமா, அதை உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறது இந்த அறிவு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அருளப்பன் வந்து அறிவை பற்றி ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. அடுத்து நடுவர் வந்து சொல்கிறார், பண்பின் பெருஞ்சிறப்பை பொழிந்திடவே வருகின்றார் சொல்லலகி சலீமா. அடுத்து வந்து பேச வர்றது யார், மதியொலிக்கு அப்புறம் பண்பை பற்றி சலீமா. இப்போ சலீமா என்ன சொல்கிறாங்க, பண்பிலான் பெற்ற செல்வம் பயனில்லை உலகோர்க்கே, பண்பேதான் அன்பை நல்கும் பன்மடங்கு உயர்வை தரும், உண்மை சொன்னேன் யாவர்க்கும் அன்பின் மிகுதியால் அதியமான் உயிர் காக்கும் நெல்லிக்கனியை உவந்தளித்தான் அவ்வைக்கு, அத்தனையும் எளியோர்க்கு அன்னை தரசா பெற்றுத்தந்தார் குணமென்னும் நற்பண்பே குன்றிலிட்ட விளக்கன்றோ. இப்போ சலீமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு மனுஷனுக்கு எவ்வளோதான் செல்வம் இருக்கட்டும் அறிவு இருக்கட்டும், ஆனால் பண்பு மட்டும் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, அவனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லா அறிவு இருக்கும், ஆனால் யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற அந்த பண்பு இல்லை அப்படின்னா அவனை ஒரு உயர்ந்த நிலைக்கு யாராச்சும் கொண்டு வருவாங்களா? அவனா திமிரு பிடிச்சவன், அவனுக்கு என்ன அறிவு இருந்து படித்து என்ன பிரயோஜனம், அவனுக்கு ஒன்றுமே கிடையாது, பண்பே கிடையாது, யார்கிட்ட எப்படி நடந்துக்கணும் தெரியவே தெரியாது அப்படின்லாம் சொல்லுவாங்க. சரியா, அப்போ இப்படிப்பட்ட பண்பு தான் முக்கியம். அதுக்கு எடுத்துக்காட்டால் யாரை சொல்கிறாங்கன்னா அதியமானை சொல்கிறாங்க. அதியமான் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா, அவருக்கு ஒரு அற்புதமான ஒரு நெல்லிக்கனி வந்து கிடச்சிச்சு. அந்த நெல்லிக்கனியை சாப்பிட்டா என்ன ஆகும், ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு அவங்க வந்து உயிர் வாழ்வாங்களாம். அப்படிப்பட்ட நெல்லிக்கனியை வந்து அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, யாருக்கு கொடுத்தாரு, ஔவையாருக்கு கொடுத்தாரு. ஏன்னா ஔவை வந்து இந்த தமிழ் மொழியை வந்து அந்தளவுக்கு என்ன பண்ணுறாங்க, சிறப்பு செய்தார்கள். அதனால் என்ன பண்ணுறாங்க, நான் வந்து இந்த நெல்லிக்கனியை சாப்பிட்றத விட அந்த ஔவை சாப்பிட்டா இன்னும் தமிழ் மொழி வந்து வளர்ச்சி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொடுத்தாரு. அப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த பண்பு வந்து யாருக்கிட்ட, அதியமான்கிட்ட இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அன்னை தெரசா வந்து எல்லாருமே தெரியும், அன்னை தெரசாவை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. இப்போ அவங்க வந்து சின்ன வயசுலேருந்து அவங்க என்ன பண்ணாங்க, ஏழை எளியோருக்கு, உடல்நலம் இல்லாதவர்களுக்கு, உடல்நிலை சரியில்லாதவங்க, இந்த மாதிரியெல்லாம் உள்ளவங்களுக்கு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் சகிப்புத்தன்மையோட நல்ல பண்பு அவங்கள்ட்ட இருந்ததுனால தான் என்ன பண்ணாங்க, அவங்க சகிப்புத்தன்மையோட எல்லாருக்கும் வந்து உதவி செய்தாங்க. அப்போ அப்படிப்பட்ட பண்பு தான் வந்து ஒரு மனிதனை வந்து உயர்த்தி காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சலீமா வந்து சொல்கிறாங்க. அது மட்டும்தான், குன்றிலிட்ட விளக்கு மாதிரி அவங்கள வந்து ஒளிர செய்யுமா, அது மாதிரி சலீமா சொல்கிறாங்க. இப்போ நடுவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம், எல்லோரும் சிறப்பாக நல்லோரே போற்றும் வண்ணம் நற்கவிதை வாசித்தார்கள், என்னுடைய தீர்ப்பிற்கு இசைந்தே தான் வருகின்றேன், கண்ணுக்கு இருவிழி கல்வியின் நேர்விழி, அறிவும் பண்பும் சமமாக வைத்தேதான் உறுப்புகள் பெறுவோமே, பொறி ஐந்தும் பண்பாக பார் முழுவதும் அறிவாக வளம் வருவோம் நாமே, உளம் நிறை வாழ்த்தோடும் நலம் இரண்டு தானென்று நல்ல தீர்ப்பு கூறி நானும் விடைபெறுகின்றேன், நன்றி வணக்கம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எல்லாரும் எப்படி பேசுனீங்க, ரொம்ப சிறப்பாக பேசுனீங்க, அதை கவிதைமயமாகவும் வாசித்து காமிச்சிங்க. இப்போ வந்து நான் வந்து தீர்ப்பு சொல்கிறேன், என்ன தீர்ப்பு அப்படின்னா, நம்ம கண்ணுக்கு இரு விழிகள் எவ்வளோ முக்கியம், ஒரு விழி இருந்தால் போதுமா பார்க்குறதுக்கு, கண்டிப்பாக கண்ணில் இரு விழிகளும் மனிதனுக்கு ரொம்ப அவசியம். அது மாதிரி தான் கல்வியின் நேர்விழி, அறிவு பண்பு, இது ரெண்டுமே எப்படி இருக்கும், ஒரு தராசில் நிற்க வைக்கும்போது அது ரெண்டும் சரிசமமாக தான் இருக்கணும், அப்போ தான் வந்து ஒரு மனிதன் வந்து உயர்ந்த நிலைக்கு அடைவான். அந்த மாதிரி நான் உங்களை வந்து என்ன பண்ணுறேன், இது ரெண்டுமே ஒரு மனிதனுக்கு அவசியம். இப்போ ஒருத்தனுக்கு கல்வி இருக்கும், ஆனால் அவனால் வந்து சரியாக பண்பாடோடு இருக்க தெரியாது, எந்த நேரத்தில் எதை செய்யணும்னு தெரியாது, அப்படி இருந்தால் அது வந்து அவனுக்கு கஷ்டத்தை தான் தேடித்தரும். ஒருத்தனுக்கு பண்பு இருக்கும், ஆனால் அவன் படிப்பறிவு இல்லாதவனாக இருக்கலாம், அறிவில்லாதவனாக இருக்கலாம், அப்போ அந்த பண்பை மட்டும் வச்சுட்டு அவன் வந்து ஒரு எங்கேயாவது வேலைக்கு போக முடியுமா, ஒரு ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னாக்கா அவனுக்கு என்ன சர்டிஃபிகேட் கேட்பாங்க இல்லையா. அறிவும் கண்டிப்பாக முக்கியம், இந்த அறிவும் பண்பும் ரெண்டுமே யாருக்கிட்ட இருக்குதோ அவங்கள தான் வந்து இந்த சமுதாயம் வந்து உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும்.
அதனால் இது ரெண்டுமே வந்து ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு நடுவர் வந்து நல்ல தீர்ப்பு கூறுகிறார். சொல்லிவிட்டு அவரும் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் சொல்லிட்டு போகிறாங்க. இப்போ நானும் உங்களுக்கு நன்றி வணக்கம் சொல்கிறேன். இதை எல்லாரும் பிழையில்லாமல் வாசிக்க பழகுங்க. நன்றி வணக்கம்.